ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி டெய்லி மார்க்கெட்டில் கமாடிட்டி மார்க்கெட்டை வந்து ஈவினிங் மார்க்கெட் வந்து கமாடிட்டி மார்க்கெட் தான், இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து லீவு. ஸோ மொஹரம் பண்டிகையினால் இன்றைக்கி வந்து மார்னிங் மார்க்கெட் லீவு. நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் டெக்னிக்கலாக. அதே போல் கமாடிட்டி மார்க்கெட் ஈவினிங்கில் வந்து டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணது தான் எக்ஸாக்டாக இந்த லைனில் டச் பண்ணியிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பர் லெவலில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து ஃபாலோ ஆகுது. 27,900 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட் வந்து 27,250 அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இதனுடைய மூமெண்ட் வந்து இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த அப்பர் லெவலில் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து மூமெண்ட்டு, ஃப்ரெஷ்ஷான ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக ஆகும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம், ஆஃப்லைன் மார்க்கெட் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவ், இதில் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய டெக்னிக் இது தான் என்ட்ரி இங்கேருந்து இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத வந்து இந்த டெலகிராம் பப்ளிக் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது லைவ் மார்க்கெட்டில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எந்த ஒரு டீச்சர் எந்த ஒரு கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஆஃப்லைனில் வந்து சொல்லிட்டு போயிடலாம், இது பை, இதுக்கு மேலே பை, இது கீழே செல்லு, இது மாதிரி ரெண்டுமே சொல்லிடலாம், ஒன்று பையாகவும் ஆகலாம் செல்லாகவும் ஆகலாம்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் கீழே வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அப்படின்னு எடுத்தாலே வேவ் பேஸ்டு, எம்ஐ வேவ் பேஸ்டும் வந்து நான் அதில் வந்து யூஸ் பண்ணுவேன். எம்ஐ வேவ் பேஸ்டில் இந்த இடத்துல வந்து என்ட்ரி என்ன, 27,115 டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 27,518 இது வரைக்கும் வந்து என்னுடைய டார்கெட் வந்து போகும். என்னோட நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குத்து மதிப்பாக ஒரு 300 பாயிண்ட் போட்டுக்கோங்க, 100 பாயிண்ட் போட்டுக்கோங்க, க்ரூடாயில்னா ஒரு 10 பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான வந்து கால்குலேஷன் பேஸ்டு வந்து டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம், 99% வரைக்கும். ஸோ இதனுடைய ரியாலிட்டி வந்து இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, இது நம்ம போஸ்ட் பண்ணது மார்க்கெட் வந்து நடந்தது வந்து இது. ஓகே, கரெக்டாக இந்த ஜோனுக்கு வந்துட்டு தான் இப்போ மண்டே மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்துட்டு தான் டார்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டில் அடிச்சுட்டு நிற்கிது. ஓகே, ஸோ என்னுடைய டெக்னிக்கை நான் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து எது எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் அப் டு 27,900 இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஒன்ஸ் இந்த பாட்டம் அவுட் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம பை பண்ணலாம், 27,220. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியை பார்க்கும்போது நிஃப்டி இது வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணது சேம் இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து எங்கே போகுதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 11,100 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரைஸை வந்து மேலே மூவ் ஆகுது தான் ரெடியாக இருக்குது. 11,120 வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டுடைய மூமெண்ட் வந்து இருக்கும். ஓகே, அண்டு க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் வேவ் வந்து இதனுடைய பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கனாக்க இது நான் வந்து ஃபார்முலா பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவேன். இந்த ஃபார்முலா பேஸ்டு மெத்தடில் கேண்டில்ஸே ஃபார்முலா பேஸ்டு இருக்கும். இந்த ஃபார்முலா பேஸ்டு மெத்தட் படி பார்த்திங்கன்னா 4,195 இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் பாட்டமில் வந்து க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு எந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4,125 அப்படிங்கிறது சப்போர்ட். இந்த ஜோன் இந்த 4,125 ப்ரைஸ் வர்ற வரைக்கும் அப்பர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து 4,195. ஓகே, ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம பையில் தான் இருக்கணும். ஓகே, இதை வந்து பிளாட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இதில் வந்து பிளாட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, நம்ம போட்டதுக்கும் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ரியல் மார்க்கெட்டுக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கோயின்சைட் பண்ணி பாருங்கள். ஓகே,
நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இங்கேருந்து இதனுடைய மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், 188 வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு இந்த ஜோன் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரே நாள்லேயே வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 2.5 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் 15 மார்னிங் வந்து ஃபுல் டே டைரக்ட் கிளாஸ் இருக்குது. இந்த டைரக்ட் கிளாஸில் வந்து ஷார்ப்பாக இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த வேவ் மெத்தடை யூஸ் பண்ணி ஈவினிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும், ஸோ என்டையர் செஷன் இப்போ ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, இப்போ ஆப்ஷன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் லைவ் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு 5 டேஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணி காமிப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் தான் கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த இதில் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். இதே போல் சில்வர் மினி வந்து பார்த்திங்கன்னா, சில்வர் மினி இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஏன்னா சில இடத்துல நான் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து யூஸ் பண்ணுவேன், சில இடத்துல வந்து கேண்டில்ஸை வந்து ஃபார்முலா பேஸ்டு கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய ட்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா பி வேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். வேவ் பேஸ்டு அனாலிசிஸில் பி வேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து என்ட்ரி எஸ்எல் வந்து பார்த்திங்கனாக்கா வேவ் பேஸ்டு மெத்தடில் நம்ம வந்து எடுக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கை பொறுத்தளவுக்கு என்னுடைய பொசிஷனல் வியூ, இந்த வாரத்துடைய பொசிஷனல் வியூ சொல்லிடுறேன். ஜிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். இது இன்னும் இந்த இடத்துல பண்ணாமல் மார்க்கெட்டை இதையே பிளாட் பண்ணி பாருங்கள். 186.80 இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வரும்போது இங்கேருந்து ஒரு செல்லிங் நடக்கும். இந்த செல்லிங் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185.50 வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே வரும். இது அப்படியே வந்து போட்டு இந்த லைனை வந்து போட் பண்ணி உங்களுடைய இதில் வந்து போஸ்ட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் வந்து எப்படி பிளாட் ஆகுது. நம்ம சொன்னது வந்து எப்படி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து எப்படி பிளாட் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.